Hello everyone!

ஸ்ட் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேட்டர்ன்ஸ் வந்து லிம்போட ஃபங்க்ஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் சர்விகல் ஸ்பைன் அண்ட் தொராசிக் ஸ்பைனோட அலைன்மெண்ட்டையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் பெல்விக் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோன்னா லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டியோட ஃபங்ஷன்ஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லாமல் லம்பார் ஸ்பைனோட அலைன்மெண்ட்டையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது scapular and pelvic patterns பார்க்கிறதுக்கு முன்னாடி, trunk கோட PNF patterns வந்து பார்க்கலாம். முத்து இங்க வந்து பார்த்தும் நான் 4 patterns இருக்கு, lifting, reverse lifting, chopping and reverse chopping. இந்த பேட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லீட் ஆர்ம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இங்கே பேஷண்ட் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ரைட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் ஹேண்டை ஹோல்டு பண்ணியிருக்காங்க ஸோ லெஃப்ட் ஹேண்டு தான் வந்து லீட் ஆம் ஸோ லீட் ஆம்மில் என்ன மூமெண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி தான் அது என்ன மாதிரியான ட்ரங்க் பேட்டர்ன் அப்படின்றத டிசைட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டன் வந்து பார்த்தோன்னா லிஃப்டிங் பேட்டர்ன் லீட் ஆம்மில் டி டு ஃப்ளெக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து லிஃப்டிங் பேட்டர்னு சொல்கிறோம் இங்கே பேஷண்ட் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ரைட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லெஃப்ட் ஹேண்ட் தான் வந்து லீடார் ஸோ லெஃப்ட் ஹேண்டில் டி டு ஃபிளெக்ஷன் பேட்டர்ன் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து லிஃப்டிங் பேட்டர்ன்னு சொல்கிறோம் ஸோ டி டு ஃப்ளெக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து டி டூ எக்ஸ்டென்ஷன் ஸோ லீட்மில் டி எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டி டு ஃபிளக்ஷனுக்கு கொண்டு போகிறது தான் வந்து லிஃப்ட் லிஃப்டிங் பேட்டர்னு சொல்கிறோம் ஸோ இங்கே லீட் ஆம் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தோன்னா டி டூ ஃபிளக்ஷன் பேட்டர்னு இருக்குது அப்போ சைமல்டேனியஸாக வந்து பார்த்தோன்னா ரைட் ஹேண்டில் வந்து டி ஒன் ஃப்ளெக்ஷன் பேட்டர்னும் வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்கு நெக்ஸ்ட் எக்ஸாக்டாக லிஃப்டிங் பேட்டர்னுக்கு ஆப்போசிட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ரிவர்ஸ் லிஃப்டிங் பேட்டர்னு சொல்கிறோம் ஸோ டி டூ எக்ஸ்டென்ஷன் பேட்டர்ன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ரிவர்ஸ் லிஃப்டிங்னு சொல்கிறோம் அகைன் இங்கே பேஷண்ட் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ரைட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லெஃப்ட் ஹேண்ட் தான் வந்து லீடாம் ஸோ லீடாம்ல வந்து டி டூ எக்ஸ்டென்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ரிவர்ஸ் லிஃப்டிங் பேட்டர்னு சொல்கிறோம் ஸோ டி டூ எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு போகணுன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து டி டூ ஃபிளெக்ஷன் ஸோ லீட் டி டூ ஃபிளெக்ஷனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி டி டூ எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு போறது தான் ரிவர்ஸ் லிஃப்டிங் பேட்டர்ன் நெக்ஸ்ட் லிஃப்டிங் ரிவர்ஸ் லிஃப்டிங் இந்த ரெண்டு பேட்டர்னுக்குமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் வந்து சாப்பிங் அண்ட் ரிவர்ஸ் சாப்பிங் பேட்டர்ன் சாப்பிங் பேட்டர்னில் வந்து பார்த்தோன்னா லீட் ஆமில் டி ஒன் எக்ஸ்டென்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் சாப்பிங் பேட்டர்னு சொல்கிறோம் இங்கே பேஷண்ட் வந்து பார்த்தோன்னா அவங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு ரைட் ஹேண்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரைட் ஹேண்டு தான் வந்து லீட் ஸோ ரைட் ஹேண்டில் டி ஒன் எக்ஸ்டென்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் சாப்பிங் பேட்டர்னு சொல்கிறோம் ஸோ டி ஒன் எக்ஸ்டென்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து டி ஒன் ஃப்ளெக்ஷன் ஸோ ரைட் ஹேண்டில் டி ஒன் ஃப்ளெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டி ஒன் எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு போகிறது தான் சாப்பிங் பேட்டர்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ரிவர்ஸ் சாப்பிங் பேட்டன் சாப்பிங் பேட்டனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து ரிவர்ஸ் ஜாப்பிங் பேட்டன் லீடாமில் டி ஒன் ஃப்ளெக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ரிவர்ஸ் சாப்பிங்னு சொல்கிறோம் இங்கே பேஷண்ட் வந்து அவங்களோட ரைட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லெஃப்ட் ஹேண்டு தான் வந்து லீடார் லெஃப்ட் ஹேண்டில் டி ஒன் ஃப்ளெக்ஷன் பேட்டன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ரிவர்ஸ் ஜாப்பிங்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஸ்கேப்புலார் பேட்டர்ன்ஸ் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா மொத்தம் நாலு பேட்டர்ன்ஸ் இருக்குது ஆன்டீரியர் எலிவேஷன் ஆன்டீரியர் டிப்ரெஷன் போஸ்டீரியர் எலிவேஷன் அண்ட் போஸ்டீரியர் டிப்ரெஷன் இந்த பேட்டர்ன்ஸை வந்து கிளாக்கோட டைமிங்ஸை பேஸ் பண்ணி தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க இப்போ இங்கே பார்த்தோன்னா பேஷண்ட்டோட ரைட் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி தான் வந்து ரெஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரிமிட்டி ஸோ ரைட் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் டி ஒன் ஃப்ளெக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா இட் கரஸ்பான்ஸ் டு தி ஒன் ஓ கிளாக் பொசிஷன் அதே மாதிரி ரைட் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி

அதாவது D1 ஒன் perform பணமோது anterior elevation, D1 extension டி ஒன் posterior depression. இப்பு அதி right upper extremityல D2 flexion perform பணமோது it corresponds to the 11 o'clock position D2 extension பண்டிருது வந்து பாத்தோனா it corresponds to the 5 o'clock position D2 flexion பணமோது scapula வந்து பாத்தோனா it goes for posterior elevation D2 extension பணமோது scapula வந்து பாத்தோனா protractile depress ஆகுது அதாவது it goes for anterior depression Finally, ஃபைனலி டி டூ posterior போஸ்டீரியர் எலிவேஷன் டி டூ எக்ஸ்டென்ஷனில் ஆன்டீரியர் டிப்ரெஷன் patterns பேட்டர்ன்ஸில் பார்த்தா அதே நாலு பேட்டர்ன்ஸ் தான் பட் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டியை ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணுறதுனால இதை வந்து பெல்விக் பேட்டர்ன்ஸ் சொல்கிறோம் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா anterior elevation, anterior depression, posterior elevation and posterior depression வந்து இருக்குது இப்போ இங்கே பார்த்தோன்னா ரைட் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி தான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஸோ ரைட் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் டி ஒன் ஃப்ளெக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் போது இட் கரஸ்பான்ஸ் டு தி ஒன் ஓ கிளாக் பொசிஷன் அதே மாதிரி ரைட் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் டி ஒன் எக்ஸ்டென்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது இட் கரஸ்பாண்ட்ஸ் டு செவன் ஓ கிளாக் ஸோ ரைட் சைடு வந்து டி ஒன் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது பெல்விஸ் வந்து பார்த்தோன்னா இட் கோஸ் ஃபார் ஆன்டீரியர் எலிவேஷன் அதே மாதிரி டி ஒன் எக்ஸ்டென்ஷன் பண்ணும் போது பெல்விஸ் வந்து பார்த்தோன்னா இட் கோஸ் ஃபார் போஸ்டீரியர் டிப்ரெஷன் ஸோ டி ஒன் ஃப்ளெக்ஷன் அப்போ ஆன்டீரியர் எலிவேஷன் டி ஒன் எக்ஸ்டென்ஷன் அப்போது போஸ்டீரியர் டிப்ரெஷன் நெக்ஸ்ட் ஒன் ரைட் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் டி டூ ஃபிளெக்ஷன் வந்து பார்த்தோன்னா இட் கரஸ்பாண்ட்ஸ் டு லெவன் ஓ கிளாக் டி டூ எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தோன்னா இட் கரஸ்பாண்ட்ஸ் டு ஃபைவ் ஓ க்ளாக் ஸோ டி டூ ஃபிளெக்ஷன் பண்ணும் போது பெல்விஸ் வந்து பார்த்தோன்னா இட் கோஸ் ஃபார் போஸ்டீரியர் எலிவேஷன் டி டூ எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தோன்னா பண்ணும் போது பெல்விஸ் வந்து இட் கோஸ் ஃபார் ஆன்டீரியர் டிப்ரெஷன்